பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரொம்ப சத்துள்ள, அதாவது முளை கட்டிய பச்சை பயிறு தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் வந்து என்னென்னா சப்பாத்தி செஞ்சு பார்க்கலான்னு தான் அன்றைக்கி ஒரு புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னென்னா நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா முளை வந்துடும். அதை வந்து என்னென்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைன்னா மசாலா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குறைவாக தான் ஆட் பண்ணி செய்கிறேன், ஏன்னா இது வந்து என்னென்னா வயசானவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டெடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி சத்துக்கள் ரொம்ப நிறைந்தது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இதை வந்து என்னென்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சுனா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முளை கட்டின பாசி பருப்பு எடுத்துருக்குறோம். இது எப்படி முளை கட்டணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவை நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கூட நம்ம மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதை நம்ம அரைச்செடுத்துக்கலாம். நம்ம முளை கட்டின பச்சை பயிறு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து நம்ம அரைச்செடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிறை போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்செடுத்துட்டோம். இப்போ வந்து பச்சை பயிறு, அதாவது ஸ்ப்ரௌட்டட் பச்சை பயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணதுனால அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக இது கூட தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம். தேவைன்னா இந்த தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அதாவது சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதுக்கு வந்து என்னென்னா பச்சை பயிறு குழம்பு இருந்தாலும் சரி, சட்னி இருந்தாலும் ஓகே, வெங்காய சட்னி இருந்தாலும் நல்ல காம்பினேஷன் தான். சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வர மாவு எடுத்துக்கலாம். நம்ம வர மாவு போட்டுக்கலாம். அப்படியே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஆயில் விட்டுக்கலாம். லைட்டாக மேலேயும் ஆயில் விட்டு அப்படியே தேய்ச்சிட்டு தான் நல்லா வெந்துடும். எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். முளை கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், தயிர் வச்சு சாப்பிட்லாம். இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். முளை கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி. முளை கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா, கோபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது, இல்லை நிலக்கு பொறை. விளக்கம். கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாத கயவர்களையே தனக்கு அரணாகச் சேர்த்து கொள்ளும். அந்த ஆட்சியை அல்லாமல் நிலத்திற்கு சுமை வேறு யாதும் இல்லை. பெபிள்ஸ் தமிழ்.